ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்மி மினியேச்சர் தருணிகா. இன்னைக்கு நம்ம வந்து கிளேலியே சூப்பராக க்யூட்டான ஒரு ரிங் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு இப்போ வந்து கொஞ்சோண்டு ஸ்கின் கலர் கிளேவும் எல்லோ அண்ட் பிளாக் கலர் கிளே வந்து எடுத்திருக்கேன். இப்போது ஸ்கின் கலர் கிளேயை வந்து நல்லா வந்து ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கணும். அப்புறம் திருப்பியும் வந்து ரோல் பண்ணணும். ரோல் பண்ணி நல்லா ஃப்ளாட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணணும். இந்த ஷேப்பில் கட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட விரல் சைஸ் எவ்வளவோ அந்த அளவுக்கு இந்த கிளேயில் வந்து அளவு எடுத்துட்டு அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாலிமர் கிளேயில் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக இது பேர் வந்து சூப்பர் கிளேக்கு ரிவ்யூ போட்டிருக்கேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 2-3 hours நல்லா ட்ரை ஆகணும். சப்போஸ் ட்ரை ஆகாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா இது வந்து கண்டிப்பாக பிஞ்சு போயிடும். லைட்டாக பாருங்கள், லைட்டாக சாஃப்டான மாதிரி இருக்கும். இந்த கிளே வந்து ஒரு மாதிரி தெர்மாகோல் மாதிரி தான் இருக்கும் ட்ரை ஆனால். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நல்லா ட்ரை ஆகணும். ஒரு 5-3 hours ட்ரை பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் வந்து எல்லோ கலர் கிளே எடுத்திருக்கேன். ஸோ வந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப் இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரட்டான ஷேப்பை நீங்கள் வந்து பண்ணலாம். நான் ஹார்ட் ஷேப் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து எல்லோ கலர், சப்போஸ் உங்கள்கிட்ட எல்லோ கலர் இல்லைன்னா நீங்கள் வந்து நல்லா டார்க் பிங்க் கூட எடுத்துக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ எல்லோ கலரில் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஹார்ட் மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சோண்டு அதே ஸ்கின் கலர் இல்லை, இது வந்து வந்து ஒரு மாதிரி லைட் பிங்க் கலர், அது வச்சு லைட்டாக இயர்ஸ் மாதிரி நம்ம வந்து போட்டதுக்கப்புறமா ஒரு பிளாக் கலர் வச்சு கண்ணு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா மவுத். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறமா பொறுமையாக அந்த ரிங்கோட நம்ம வந்து ஸ்டிக் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இது பண்ணுறதுக்கு. ஸ்டிக் பண்ணும் போது ஏன்னா ரொம்ப சாஃப்ட் கிளேனால். ஸோ இதுக்கப்புறமா இதை வந்து 1 hour நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறமா இங்கே போட்டு பார்த்திங்கன்னா க்யூட்டான ஒரு சூப்பரான ரிங் வந்து ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கே செம்ம க்யூட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கிளே இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம 1 more கிளே வந்து செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட க்ரீன் கலர் இல்லைன்னா நீங்கள் வந்து எல்லோ இல்லைன்னா டார்க் பிங்க் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நைஃப் யூஸ் பண்ணி. நான்
நைஃப் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதே மாதிரி ரிங் ஷேப்பில் வந்து பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 hour நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் க்ரீன் கலர் கிளே எடுத்து அதை வந்து இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிட்டு ரவுண்டாக வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஃப்ராக் ரிங் கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறமா பிளாக் கலரில் ஐ கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து மவுத் கொடுத்துக்கலாம். இது உண்மையே ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு பிடிச்சதே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் தான். அதுக்கப்புறமா அதே மாதிரி நான் வந்து பிங்க் கலரில் ரேபிட் செஞ்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் என்கிட்ட மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எண்ட் ஆஃப் த வீடியோ. உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எம்மி மினியேச்சர் தனிக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வி வில் சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.